வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழக வரலாறு மற்றும் பண்பாடும் பார்ட் த்ரீ. இதுலேருந்து தான் இன்றைக்கு நான் 40 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து 12th பாலிட்டிக்கலை, அதாவது யூனிட் 6 வந்து நான் போடுறதா சொல்லியிருந்தேன். நம்ம கண்டினியூஸாக லாஸ்ட் 2 வீக்ஸை நம்ம பாலிட்டிக்கல் இருந்தால் பார்த்துட்ருக்குறோம் கொஸ்டின். ஸோ ஆகையினால தான் வந்து தமிழக வரலாறு மற்றும் பண்பாடும் இடையில ஒரு 2 வீடியோவை பார்க்கலாம் அப்படின்றதுனால இன்றைக்கி வந்து ஒரு 40 கொஸ்டின் நான் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, வாங்க முதல் கொஸ்டின் நாம் பார்க்கலாம். ராஜராஜன் காலத்து பெண் அதிகாரியின் பெயர் என்ன? ஓ லோகமா தேவி. ராஜராஜன் காலத்து பெண் அதிகாரியின் பெயர் ஓ லோகமா தேவி. இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள். தஞ்சை பெரிய கோவிலின் கோபுரங்களில் உயரமான கோபுரம் எது அப்படின்னா கேரளாந்தகன் கோபுரம். தஞ்சை பெரிய கோயிலின் உயரமான கோபுரம் எது அப்படின்னா கேரளாந்தகன் கோபுரம். அதாவது இந்த செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 11th தமிழ் புக்கில் இருந்த ஒரு யூனிட் அது, சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் 3வது கொஸ்டின் பாருங்கள். எந்த கல்வெட்டு தென்னிந்தியாவின் அரசியல் நிலையை குறித்து முதலில் சித்திரத்தை வழங்குகிறது அப்படின்னா, அதாவது தென்னிந்தியாவை குறித்து முதல் முதல்ல சித்திரத்தை வழங்கியது பார்த்தீங்கன்னா அசோகருடைய கல்வெட்டுகள் தான், சரிங்களா? ஓகே, 4வது கொஸ்டின் பாருங்கள். 3 தலைமுறை சேர மரபை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு இது அப்படின்னா புகழூர் கல்வெட்டு. எங்கே இருக்குது அப்படின்னா கரூரில் இருக்குது. 3 தலைமுறை சேர மரபை பற்றி குறிப்பிடும் கல்வெட்டு எது அப்படின்னா புகழூர் கல்வெட்டு. 5வது கொஸ்டின் பாருங்கள். முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயனை முடக்க எழுந்தவர் யார் அப்படின்னா பெரியார். முடியாது பெண்ணாலே என்கின்ற மாயனை முடக்க எழுந்தவர் யார் அப்படின்னா பெரியார். 6வது கொஸ்டின் பாருங்கள். பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி அதற்காக போராடிய வீர சிறுமியான டேஸ் நோபல் பரிசை வாங்கியவர் அப்படின்னா மா லாலா அப்படின்றவர் தான், சரிங்களா? மா லாலா அப்படின்றவங்க ஒரு சிறுமி பார்த்தீங்க அப்படின்னா பெண் கல்வியின் அவசியத்தை வலியுறுத்தி போராடினாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? அவங்களுக்காக நோபல் பரிசும் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, 7வது கொஸ்டின் பார்ப்போம். ஜவ்வாது மலையின் உயரமான சிகரத்தின் பெயர் என்ன அப்படின்னா மேல்பட்டு. ஜவ்வாது மலையின் உயரமான சிகரத்தின் பெயர் என்ன அப்படின்னா மேல்பட்டு. காஞ்சியில் வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னா 2வது நந்திவர்மன். காஞ்சியில் வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னா 2வது நந்திவர்மன். நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின் பாருங்கள். பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் டேஸை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார் அப்படின்னா முசிறியை தான் அவர் என்ன சொல்கிறார் பிளினி தன்னுடைய இயற்கை வரலாறு என்னும் நூலில் முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி என குறிப்பிட்டுள்ளார், சரிங்களா? முசிறி அப்படின்றது அந்த 9வது கொஸ்டின் கொண்டான ஆன்சர். 10வது கொஸ்டின் பாருங்கள். சாளுக்கியர்கள் இந்தியாவை எத்தனை வருடங்கள் ஆட்சி புரிந்தனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ஆண்டுகள். சாளுக்கியர்கள் இந்தியாவை எத்தனை வருடங்களாக ஆட்சி புரிந்தனர் அப்படின்னா 200 ஆண்டுகள். 11வது கொஸ்டின் பாருங்கள். தமிழர்கள் கடல் கடந்து வணிகம் செய்ததை குறிக்கும் கிரேக்க நூல் எது அப்படின்னா எரித்ரி கடலில் பெரிப்ளஸ். தமிழர்கள் கடல் கடந்து வணிகம் செய்ததை குறிக்கும் கிரேக்க நூல் எது அப்படின்னா எரித்ரி கடலின் பெரிப்ளஸ். 12வது கொஸ்டின் பாருங்கள். ஆன்மீக உலகின் பேரரசர் யார் அப்படின்னா புத்தர். ஆன்மீக உலகின் பேரரசர் யார் அப்படின்னா புத்தர். 13வது பாருங்கள். சிந்துவெளி மக்கள் தோல் நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்திய பொருள் எது அப்படின்னா கட்டில் என்னும் மீனின் எலும்பு. சிந்துவெளி மக்கள் தோல் நோய்க்கு மருந்தாக பயன்படுத்திய பொருள் எது அப்படின்னா கட்டில் என்னும் மீனின் எலும்பு, சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். 14வது கங்காதேவி எழுதிய நூலின் பெயர் என்ன அப்படின்னா மதுரா விஜயம். கங்காதேவி எழுதிய நூலின் பெயர் மதுரா விஜயம். 15வது கொஸ்டின் பாருங்கள். பரமேஸ்வரனின் போர் வெற்றிகளை பற்றி குறிப்பிடும் செப்பேடு எது அப்படின்னா கோரம் செப்பேடு. பரமேஸ்வரனின் போர் வெற்றிகளை பற்றி குறிப்பிடும் செப்பேடு எது அப்படின்னா கோரம் செப்பேடு. நான் இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கிறேன், பரமேஸ்வரன் வந்து கூரை வீட்டில் வாழ்ந்தார் அப்படின்னு ஷார்ட்கட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன், சரிங்களா? எப்போல்லாம் பரமேஸ்வரன் போர் வெட்டிகள் பற்றி அப்படின்னு கொஸ்டின் ரேஸ் ஆகுதோ அப்போல்லாம் கூரை வீடு ஞாபகம் தரணும். 16வது கொஸ்டின் பாருங்கள். தகுதி இருப்பவை உயிர் வாழும் என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் டார்வின். தகுதி இருப்பவை உயிர் வாழும் என்ற கோட்பாட்டை உருவாக்கியவர் டார்வின். 17வது பாருங்கள். தேசங்களின் வளம் பற்றிய ஓர் ஆய்வு என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஆதம் ஸ்மித். தேசங்களின் வளம் பற்றிய ஓர் ஆய்வு என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ஆடம் ஸ்மித்து. 18வது பாருங்கள். தமிழக அரசியல் சிந்தனையாளர்களில் டேஸ் மிக சிறந்த சிந்தனையாளராக கருதப்படுகிறார் அப்படின்னா பெரியார் தான். 18வது கொஸ்டின் பாருங்கள். பொருட்பாலியல் எத்தனை பகுதிகள் காணப்படுகின்றன? 7 பகுதிகள் காணப்படுகின்றன.
இருபதாவது கொஸ்டின் பாருங்கள். 1923 முதல் இந்திய மே தினத்தை கூட்டியவர் யார் அப்படின்னா மா சிங்கார வேலர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கிறாங்க அப்படின்னா, மா சிங்கார வேலர் முதன் முதலில் மே தினத்தை எங்கு கூட்டினார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ சென்னையில். அதோடு மட்டும் இல்லாமல் எந்த ஆண்டு கூட்டினார் அப்படின்னு கேட்டுக்கோங்க. 1923 சரிங்களா. 21வது கொஸ்டின் பாருங்கள். கண்ணகியின் சிறப்புகளை பற்றி கூறுபவர் யார் அப்படின்னா எரிக் மில்லர். கண்ணகியின் சிறப்புகளை பற்றி கூறுபவர் எரிக் மில்லர். 22வது கொஸ்டின் பாருங்கள். சென்னை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு 1835. சென்னை மருத்துவக் கல்லூரி தொடங்கப்பட்ட ஆண்டு 1835. 23வது கொஸ்டின் பாருங்கள். சென்னை சுதேசி சபையின் பொன்விழாவில் கலந்து கொண்டவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. சென்னை சுதேசி சபையின் பொன்விழாவில் கலந்து கொண்டவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. 24வது பாருங்கள். பூண்டி குடிநீர் தேக்கம் கட்டுவதற்கு ஏற்பாடுகளை செய்தவர் யார் அப்படின்னா சத்தியமூர்த்தி. பூண்டி குடிநீர் தேக்கம் கட்டுவதற்கு ஏற்பாடுகளை செய்தவர் சத்தியமூர்த்தி. அதாவது இவர் ஏற்பாடு மட்டும்தான் செய்வார், ஆனால் இது முடிச்சு வைக்கிறது பார்த்தீங்கன்னா காமராசர் தான் முடிச்சு வைப்பார் சரிங்களா. ஓகே. 25வது கொஸ்டின் பாருங்கள். யாருடைய காலம் மகா சபையின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா சோழருடைய காலம். யாருடைய காலம் மகா சபையின் பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா சோழருடைய காலம். ஆக்சுவலாக இந்த 25வது கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஸோ இந்தியாவின் பொற்காலம் அப்படின்னு கேட்டாங்கன்னா குப்தருடைய காலம் சரிங்களா. இந்தியாவின் பொற்காலம்னா குப்தருடைய காலம், குப்தர் காலம்தான், குப்த பேரரசு அந்த காலம் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய பொற்காலம். இதுவே அதாவது தமிழ்நாடு ரிலேட்டடாவோ அல்லது யாருடைய காலம் மகாசபையின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டோம்னா சோழருடைய காலம்தான் சரிங்களா. ஸோ ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், ஸோ இதெல்லாம் தான் இவங்க ஆண்டதெல்லாம் தான் பார்த்தீங்க அப்படின்னா பொற்காலம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் சரிங்களா. நெக்ஸ்ட் 26வது பாருங்கள். இந்தியாவில் நடைபெற்ற மிளகு வணிகம் பற்றி குறிப்பிடுபவர் யார் அப்படின்னா பிளினி. அதாவது மிளகு பிளினி மில பிளி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. மில பில அப்படி கூட ஞாபகம் வச்சுங்க. இந்தியாவில் நடைபெற்ற மிளகு வணிகம் பற்றி குறிப்பிடுபவர் யார் அப்படின்னா பிளினி சரிங்களா. நெக்ஸ்ட் 27வது பாருங்கள். மதுரையில் திராவிட சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா வஜ்ரநந்தி. இவர் வந்து ஒரு சமண துறவி சரிங்களா. மதுரையில் திராவிட சங்கத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா வஜ்ரநந்தி. 28வது பாருங்கள். விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே அப்படின்னு சொல்லக்கூடிய அடி எது அப்படின்னா தொல்காப்பியம். விருந்தேதானும் புதுவது புனைந்து யாப்பின் மேற்றே என்று சொல்லக்கூடிய அடி எது அப்படின்னா தொல்காப்பியம். 29வது பாருங்கள். பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா டி கே சிதம்பரநாதனார். பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா டி கே சிதம்பரநாதனார். ஆப்ஷனில் கண்டிப்பாக வந்து வாவு சிதம்பரனார் வைப்பாங்க, கேர்ஃபுல்லாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் சரிங்களா. ஓகே. 30வது பாருங்கள். பொது ஆண்டு போ ஆமு 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர் யார் அப்படின்னா எபாக்ரேட்டஸ் சரிங்களா. ஸோ இவர் தான் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து மிளகு தான் மருந்து அப்படின்னு சொல்லியிருப்பார் சரிங்களா. ஸோ அவ்வாறு சொன்னவர் யார் அப்படின்னா எபாக்ரேட்டஸ். இவர் தான் வந்து ஒரு புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர் அப்படின்னு சொல்கிறாங்க. 31வது பாருங்கள். தேசத்தந்தை மகாத்மா காந்தி எப்பொழுது சென்னை மகாஜன சபையில் உரையாற்றினார் அப்படின்னு அக்டோபர் 24 1896. தேசத்தந்தை மகாத்மா காந்தி எப்பொழுது சென்னை மகாஜன சபையில் உரையாற்றினார் அப்படின்னா அக்டோபர் 24 1896. நெக்ஸ்ட்டு 34வது கொஸ்டின் பாருங்கள். உலக பாரம்பரிய தினம் ஒவ்வொரு ஆண்டும் டேசாம் தேதி கொண்டாடப்படுகிறது அப்படின்னா ஏப்ரல் 18. உலக பாரம்பரிய தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 18ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. 33வது பாருங்கள். 8 சேர அரசர்களையும் அவர் தம் ஆண்ட பகுதிகள் மற்றும் சாதனைகளை பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா 18. 8 சேர அரசர்களையும் அவர் தம் ஆண்ட பகுதிகள் மற்றும் சாதனைகளை பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா 18. ஸோ சேரர்கள் அப்படின்னாவே 18 வரும், சோழர்கள்னா பட்டினப்பாலை வரும் சரிங்களா. ஸோ பாண்டியர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிபாடல் மதுரை காஞ்சி இதை சொல்லுவாங்க. இது கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. நான் நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கிறேன், கிளாஸ் எடுக்கும்போதே நான் நிறைய சொல்லியிருக்கிறேன், 9th எடுக்கும்போது சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா 9th தான் வருது, 9th சோஷியல் சயின்ஸில் வருது சரிங்களா. அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க சரிங்களா. 11th எடுக்கும்போது நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே. நெக்ஸ்ட்டு 34வது. உலக வரலாற்றில் முதன் முதலாக விலங்குகளுக்கு மருத்துவ வசதி செய்து கொடுத்தவர் யார் அப்படின்னா அசோகர். உலக வரலாற்றில் முதன் முதலாக விலங்குகளுக்கு மருத்துவ வசதி செய்து கொடுத்தவர் யார் அப்படின்னா அசோகர். 35வது பாருங்கள்.
அதாவது இடம் விட்டு இடம் நகர்ந்து வணிகம் செய்பவர்களை சாத்து என்று அழைப்பர். இடம் விட்டு இடம் நகர்ந்து வணிகம் செய்பவர்களை சாத்து என்று அழைப்பர். அதாவது மாட்டு வண்டியில் பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு இடம் விட்டு இடம் நகர்ந்து வணிகம் செய்பவர்களை சாத்து அப்படின்ட்டு அழைப்பாங்க. அது கரெக்டாக ஞாபகம் வச்சுங்க. 36வது பாருங்கள். அசோகர் கல்வெட்டில் சங்க பாடல்களில் மூவேந்தரோடு இடம்பெற்றுள்ள வேளிர் மன்னன் யார் அப்படின்னா அதியமான். அசோகர் கல்வெட்டில் சங்க பாடல்களில் மூவேந்தரோடு இடம்பெற்றுள்ள வேளிர் மன்னன் யார் அப்படின்னா அதியமான். 37வது பாருங்கள். இடம் விட்டு இடம் மாறி சாகுபடும் செய்யும் முறை புனம் எனப்படும். இடம் விட்டு இடம் மாறி சாகுபடு செய்யும் முறை புனம் எனப்படும். அதாவது நாடோடி வாழ்க்கை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சரிங்களா. ஈவன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத நில மக்கள் கூட ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி நாடோடி வாழ்க்கை வாழ்ந்ததாக வந்து வரலாறு சொல்லுகிறது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம் சரிங்களா. என்ன பண்ணுவாங்க அப்படின்றதுன்னா, ஸோ ஒரு இடம் போவாங்க, அந்த காட்டை வந்து அப்பத்திக்கு அழிப்பாங்க, அங்கே வந்து வேளாண்மை செய்வாங்க. அந்த இடம் முடிஞ்சதும் அதுக்கு அடுத்த இடத்துக்கு போவாங்க. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நிலத்தை வந்து சமப்படுத்துவாங்க, அங்கே வேளாண்மை செய்வாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துகிட்டு ஸோ அது மாதிரி நாடோடி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்களே அப்படின்றது தான் இங்கே சொல்ல வராங்க சரிங்களா. இடம் விட்டு இடம் மாறி சாகுபடி செய்யும் முறைக்கு வந்து புனம் எனப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் ஆகும்போது என்ன பண்ணாங்கன்னா, இன்னும் வந்து நிறைய சாகுபடி செய்ய ஆரம்பித்தாங்க. அவ்வாறு சாகுபடி செய்வதனால என்ன பண்ணாங்கன்னா, ஒரே இடத்துல நிலையாக வாழ ஆரம்பித்தாங்க. எஸ்பெஷலி எப்போ வந்து நெற்பயிர் வந்ததோ அப்போத்துலேருந்து மனிதன் வந்து நிலையாக வாழ ஆரம்பித்தான் அப்படின்னு ஒரு சில கருத்துக்கள் நம்மளுக்கு தெரிய வருது சரிங்களா. ஓகே, 38வது குவஸ்டின் பாருங்கள். சென்னை பல்கலைக்கழகம் அதாவது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னு 1857. இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தா, சென்னை மருத்துவக் கல்லூரி எப்போது தொடங்கப்பட்டதுன்னா 1835. இது வந்து சென்னை பல்கலைக்கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது அப்படின்னா 1857. அதாவது பெரும் புரட்சி அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லையா. ஸோ அது அதை விட ஒரு 1000 வருஷம் முன்னாடி போனோம் அப்படின்னா பிளாஸ்டிக் போர் 1757 சரிங்களா. அதெல்லாம் கேர்ஃபுல்லாக லெசன் பண்ணிக்கோங்க. 39வது, பொது மக்களுக்கு தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்பத்தின் பண்பாட்டின் மூலம் சேவை வழங்குதல் டேஷ் ஆகும் அப்படின்றாங்க. க்வெஸ்சன் கேர்ஃபுல்லாக பாருங்கள். பொது மக்களுக்கு தகவல் தொடர்பு மற்றும் தொழில்நுட்பத்தின் பயன்பாட்டின் மூலம் சேவையை வழங்குவது மின் ஆளுகை, இ கவர்னன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 40வது, மிகப்பெரிய தொலைநோக்கி எது அப்படின்னா வைணுபாபு. மிகப்பெரிய தொலைநோக்கி வைணுபாபு. குட்டி ஜப்பான் அப்படின்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சரிங்களா. குட்டி ஜப்பான்னா உங்களுக்கே தெரியும், சிவகாசி. குட்டி இங்கிலாந்து அப்படின்னு சொல்கிறாங்க. குட்டி இங்கிலாந்து அப்படின்னா ஓசூர் சரிங்களா. குட்டி இங்கிலாந்து அப்படின்னா ஓசூர், அதுதான் வந்து குட்டி இங்கிலாந்து அப்படின்னு சொல்கிறாங்க. 42வது பாருங்கள். 2018 தமிழகத்தை தாக்கிய புயல் எது அப்படின்னா கஜா புயல் சரிங்களா. 43வது, நூலோர் சிற்பின் மிகில் தோய் மாடம் என்று கூறுபவர் யார் அப்படின்னா இளங்கோபடிகள். எதுனா சிலப்பதிகாரத்தில் கூறுவார் சரிங்களா. நூலோர் சிற்பின் மிகில் தோய் மாடம் என்று கூறுபவர் யார் அப்படின்னா இளங்கோபடிகள். 44வது, பாண்டியர்கள் அமைத்த முதல் குடைவரை கோயில் எது அப்படின்னா பிள்ளையார்பட்டி. பாண்டியர்கள் அமைத்த முதல் குடைவரை கோயில் எது அப்படின்னா பிள்ளையார்பட்டி. இதுவே பல்லவர்கள் அமைத்த முதல் குடைவரை கோயில் எது அப்படின்னா மண்டகப்பட்டில் இருக்கக்கூடிய கோயில் தான் சரிங்களா. மண்டகப்பட்டு குடைவரை கோயில் தான் பல்லவர்கள் அமைத்த முதல் குடைவரை கோயில். ஓகே, இன்றைக்கு உண்டான 40 க்வெஸ்சன் ஆன்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தகவலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளுடைய லோக்கல் தமிழ் TNPSC ஷார்ட்கட் சேனலு 2000 சப்ஸ்கிரைபரை தாண்டி போயிட்டுருக்கு சரிங்களா. எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சரிங்களா. ஸோ இந்த ஒரு குறுகிய காலத்தில் ஒரு 2000 சப்ஸ்கிரைபர் வருது அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதுக்குண்டான எஃபர்ட் நான் போட்டுட்டு தான் இருக்கிறேன் சரிங்களா. ஆனால் என்னுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நான் 1 or 2 வீடியோஸ் தான் நான் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா, ஸோ கொடுக்குற 40 க்வெஸ்சன் கரெக்டாக போய் அவங்க படித்தாங்கன்னா போதும் அப்படின்றது தான் என்னுடைய தாட்டு. தரணும் அப்படின்னு இருந்ததுன்னா நான் ஒரு நாளைக்கு 150-200 க்வெஸ்சன் கூட என்னால் தர முடியும். பட் ஆனால் அதிகமாக கொடுத்துட்டு குறைவாக படிக்கிறத விட குறைவாக கொடுத்து அதிகமாக படித்தாங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய தாட்டு சரிங்களா. ஸோ நல்லா தான் போயிட்டு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு சிலர் தான் வந்து இந்த ஸ்லாங் பற்றி சொல்லியிருந்தாங்க. நான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிராமம்தான், ஆகையினால் தான் இந்த ஸ்லாங் அது மாதிரி இருக்குது. அதெல்லாம் யாரும் பொருட்படுத்தாதீங்க. நான் என்ன கண்டென்ட் கொடுக்குறனோ அதை மட்டும் கரெக்டாக நீங்கள் படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சரிங்களா. ஸோ இது வரைக்கும் நம்முடைய லோக்கல் தமிழ் TNPSC ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிள் ஒரு கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.